ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நிமே ஹியூமன் சாம்பிள்ல எபிசோட் போர அதான் மறக்காம கீழே லைக் பண்றீங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக் குள்ள போகலாம் எபிகோட ஸ்டார்டிங்லயே ரீகோ அங்க டீ பார்ட்டிக்கு நம்ம கிமித்தோவை இன்வைட் பண்றா அதுவும் என்னோட ரூம்ல தான் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நான் ரூம்னு சொன்னது வேற அர்த்தம் தான் ஆனா நீங்க ஒன்னு எங்களோட டீ பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆனா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியுது அதாவது உங்களுக்கு பிஸியான வேலை எல்லாம் இருக்கு நீங்க இப்பதைக்கு வர மாட்டீங்க அதுதான சொல்ல வர்றீங்க எனக்கு அந்த விஷயம் வந்து நல்லாவே புரியுது அதனால நீங்க அப்புறமா வந்தாலே போதும் அங்க இன்னொரு ஒரு பொண்ணு வந்து சொல்து இது வந்து எங்களோட ட்ரெடிஷன் அதனாலதான் எங்களோட ரீக்கு உங்களை இன்வைட் பண்றா அதுக்கும் மேல நீங்க ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா எங்க ரீக்குக்கு அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லலாம் வருவா ஆனா அதுக்குள்ள நம்ம ரீக்கு வந்து வாய போத்திடுறா ஆமா அவ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கீங்களா ஏன்னா ஈவினிங் ஏதாச்சும் உங்களுக்கு வேலை இருக்கா ஓ நான் ஃப்ரீயா கேக்குறியா நான் வந்து ஃப்ரீ தான் அப்பனா நீங்க எங்க கூட வருவீங்களா ஆஹ் கண்டிப்பா நான் ஃப்ரீயா தானே இருக்கேன் அதனால நான் கண்டிப்பா வரேன் நீங்க கவலைப்படாதீங்க ஆனா அதுக்குள்ள நம்ம அயக்க வந்து புடிச்சு இழுக்கிற ஹேய் நீ வந்து மந்துட்டியா என்ன ஏன்னா நம்ம அந்த விஷயத்தை பிளான் பண்ணோம் அது என்ன ஆச்சு ஆனா இப்பதான் அந்த மொத்த எத்தையுமே நோட்டீஸ் பண்றா அந்த இடம் முழுக்க ஒரே பொண்ணுங்களா இருக்காங்களா அதனால அவ கம்னு இழுக்க ஆரம்பிக்கிறா அங்க பேச ட்ரை பண்றா இருந்தாலும் இவ பேசாம அப்படியே இழுத்தன போயிடறா ஏய் உனக்கு என்ன பைத்தியமா என்ன நம்ம கிளப்புக்காக விஷயத்தெல்லாம் எல்லாம் பண்ணலான்னு இருந்தோம் ஆனா நீ இந்த சீப்பான தீ பாட்டிக்கு போற உனக்கு வெக்கமாவே இல்லையா நீ என்ன சொல்ற அவங்க வந்து இன்வைட் பண்ணாங்க அதனாலதான் இப்போ அது முக்கியமா இல்ல இது முக்கியமா என்ன நீ அங்க போனா ஸ்ரீகோட ரூம பாப்ப அப்பனா நீ ஒரு போவடா என்ன நான் வந்து அதெல்லாம் யோசிக்கவே இல்ல இதெல்லாம் நீ தான் சொல்ற சரி ஏதோ ஒன்னு நீ வரியா வரலையா சரி சரி நான் வரேன் இரு அவங்க கிட்ட சொல்லிட்டு வரேன் இதனாலயே நம்ம ரீகு கிட்டயும் போய் சொல்றான் அந்த சோஷியல் பட்டர்ஃபிளை வந்து எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கு அதனால நான் அதை பண்ணனும் சோ அதனால நம்ம அப்புறமா அதை பண்ணலாமா எனக்கு வந்து புரியுது அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பிசினஸ் போல அதனால போங்க உங்களோட பிசினஸ் வந்து சக்சஸ் ஆகட்டும் ஓ அப்படியா கண்டிப்பா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான் ஆனா ரீகு தான் ரொம்ப சோகமாவறா இந்த சைடு அந்த டீ பார்ட்டியை தான் காட்டுறாங்க அங்க இருக்க அந்த பொண்ணுங்களை அந்த டீ பார்ட்டியை பத்தி தான் பேசினு இருக்காங்க ஏன்னா நம்ம கிமித்தோ இன்னமும் வரலல ஆனா இந்த அரேஞ்ச்மெண்ட் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல சரி ஏதோ ஒண்ணு ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அயக்கா அவளோட காதலை பத்தி நம்ம கிமித்தோ கிட்ட சொல்லிட்டான்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல ஏன்னா அவளுக்கு நம்ம கிமித்தோ வெறும் கன்சல்டிங் தான் பண்றான்னு நினைக்கிறேன் ஏன்னா அயக்கா கூட நம்மள யாருமே பேசதில்ல அவளுக்கு சரியான ரிலேஷன்ஷிப்பும் கிடைக்கல தான் நம்ம கிமித்தோ கன்சல்டிங் பண்ண நினைக்கிறேன் ஏன்னா அவன் ரீசெண்டா இப்பதான் இந்த ஸ்கூலுக்கே வந்தான் அவன் உண்மையிலேயே நல்லவன் அதுக்கும் மேல அவளுக்கு இவன மாதிரி ஒரு நல்லவன் கிடைக்க மாட்டான் கன்சல்ட்டிங் பண்றதுக்கு நீ சொல்றதும் கரெக்ட் தான் ரீகோ ஆனா என்ன பண்றது நம்ம பார்க்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு அவனோட ரூமுக்குள்ள தான் இருக்கு நானும் ஒரு நாள் செக் பண்ணலான்னு போனேன் அந்த டோரை துறக்கலான்னு போகும்போது அந்த பொண்ணு சிரிக்கிறது விளாடுறது அந்த மாதிரி சவுண்டு தான் எனக்கு கேட்டது அந்த சவுண்ட் கேட்கிற டைம் அது வந்து ஈவினிங் டைம் அந்த டைம்ல எனக்கும் உள்ள போகணும்னு எந்த விதமான ஆசையும் இல்லையா அப்படியே நான் வெளியில வந்துட்டேன் இவ வந்து என்ன சொல்ற அதெல்லாம் உண்மையா என்ன அப்படியே கேட்டது இதுக்கப்புறம் நம்ம கிமித்த உதா காட்டுறாங்க அங்க அயக்கா கேக்குறா ஆமா இந்த காமனர் பசங்க அவங்க எல்லாம் பார்ட்டிஸ்ல அப்படி என்ன சாப்பிடுவாங்க நான் யோசிக்கிறேன் அதாவது இந்த சீப்பான விஷயம் ஸ்வீட்டு இதெல்லாம் நாங்க சாப்பிடுவோம் சொன்ன ஸ்வீட்டா அது வந்து இன்னது அதுவா அது வந்து சாதாரணமான ஷாப்ல எல்லாம் விற்கும் அது சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்குமா அதை வந்து நாங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னா சாப்பிடுவோம் ஓ அப்படியா அப்பனா அந்த பார்ட்டிக்கு நம்ம அதையும் கொண்டு வரலாம் அந்த பார்ட்டில நான் இந்த ரசியம் போட்டு வருவேன் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ல எல்லாருமே தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் என் கூட பேசுவாங்க இந்த சைடு அந்த பொண்ணுங்களும் இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் பேசினு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே ஒன்னா தான் பா இருக்கிறாங்க அதுக்கும் மேல அந்த பொண்ணு எப்பயுமே ஒட்டியிருந்தா இருக்கு அவ பிஎப் பண்றதை வச்சு பார்த்தா வெறுமா அவ ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு தெரியல யாருக்கு தெரியும் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ கூட அவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கும் மேல இன்னைக்கு வேற அவங்க தனியா இருக்காங்க ரூமுக்குள்ள என்ன ஆக போதோ இப்படி இவங்களும் தப்பு தப்பா பேசினு இருக்காங்களா நம்ம ரீக்குக்கு இன்னமும் விருப்பாவுது எல்லாருமே உங்களோட வாயை மூடுங்க என்ன ஆச்சு நான் அதெல்லாம் கண்டுக்காம ஒரு மாதிரி சோகமா வெளியில ஓடி போயிடறா இதுக்கப்புறம் அடுத்த நாள் சீனை காட்டுறா அங்க அந்த ரீக்குவோட கேங்ல இருக்க ஒரு பொண்ணு பயங்கரமா அழுதுன்னு இருக்கு அங்க கிமி தோக்கம் ஒண்ணும் புரியல ஆமா என்ன ஆச்சு ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள போயின்னு இருக்க போல இதையும் அங்க அயக்காவும் பாத்துன்னு இருக்கா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அங்க மனசே கேக்கல இந்த சைடு நம்ம ரீக்குவும் ஒரு மாதிரி அழுதுன்னு இருக்கா ஏன்னா அவளுக்கு நம்ம ஹீரோ ரொம்பவும் பிடிக்கும் ஆனா நம்ம ஹீரோ சும்மா தான் நம்ம அயக்கா கிட்ட பேசினு இருக்கான் அது தெரியாத நம்ம ரீக்கு ரொம்ப அழுதுன்னு இருக்கா அங்க இத பத்தி இவன் நினைச்சு அழுதுன்னு இருக்கும் போது அங்க கிமித்தோ வந்து தட்டுறான் ஹே ரீக்கு இது வந்து நான் தான் கிமித்தோ நான் வந்து உன்னை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன ஏன்னா உன்னோட ஃப்ரெண்டு வந்து அழுதுனு இல்ல எதுவும் இல்ல அதை பத்தி என்னால பேச முடியாது அதுவும் உங்ககிட்ட சொல்ல முடியாது இல்ல அதுல வந்து நானும் இன்வால்வ் ஆயிருக்கேன் அதை கேக்குறதுக்கு தான் நான் வந்தேன் உடனே ஓபன் பண்ணிடறா கிமித்தோ அங்க பாத்துறான் அவ்வளவு ஒரு மாதிரி ஆகுறையா போட்டுன்னு இருக்கனால ரெண்டு பேருமே திரும்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் உள்ள போனக்கு அப்புறம் அவங்க கிமித்த கேக்குறான் ஆமா என்ன விஷயம் அதை பத்தி எனக்கு தெளிவா சொல்லு அதுவா அந்த பொண்ண தெரியாதனமா நான் கத்திட்டேன் அப்படியே எதுவும் சொல்லாம ஓடி போயிட்டேனா அதனாலதான் அவன் ரொம்ப சோகமா இருக்கா அதுக்கப்புறம் நான் அவளை பாக்கவும் போல இப்ப வந்து எனக்கு இன்னும் என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ இதுதான் விஷயம்னா இந்த காமனர் அதாவது நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு வரனா அங்க ஆல்ரெடி அயக்கா உட்காந்துருக்கா ஆமா எல்லாம் எப்படி போச்சு ரீகோ பாத்தது அது சரி இப்போ உனக்கு எப்படி தெரியும் நான் ரீகோட ரூமுக்கு போயிட்டு வந்தேன்னு அதுவா நான் உன்னை ஃபாலோ பண்ண ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சது அது சரி இப்பதான் எனக்கு புரியுது சரி அவளோட நிலைமை அது வந்து எப்படி இருக்கு அதை பத்தி ஏதாச்சும் சொல்ல அவ வந்து இப்ப நல்லாதான் இருக்கா என்ன கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கா ஆனா இப்போ அந்த பிரச்சனைக்கு உன்னால சொல்யூஷனை எடுக்க முடியுமா அந்த பிரச்சனையா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ஏன்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை ஏற்பட்டு இருக்கு அதுக்கு அவங்களா முன் வந்து பேசினாதான் எல்லாமே சரியாகும் ஏன்னா என்னதான் ஒரு என்னால அவ்வளவு பெரிய விஷயத்தான் பண்ண முடியாது அப்படி நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ற மாதிரி இருந்தா நம்ம ஒரு பெரிய கேதரிங் அதை நம்ம கிரியேட் பண்ணோம் அதுல நிறைய பேரும் வருவாங்க அதுல அவங்களும் இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களா பேசுற விஷயம் தான் ஆனா இதுக்கு இந்த மொத்த கிளாஸுமே இன்வால்வ் ஆகணும் ஆனா இதுலயும் சில பல டிராபாக்ஸும் இருக்கு ஏன்னா இதை பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி தலையை விடிக்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா எல்லாருமே இன்வைட் பண்ணோம் ஆனா இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக்குறது இந்த விஷயத்தை பண்றதுக்கு என் ஒரு வழி இருக்கு நீ பாட்டிக்கு நிறைய பொருள் எல்லாம் தேவைப்படும் சொன்னேன்ல இந்த பொருள் எல்லாமே இங்கதான் இருக்கு எல்லாமே என்னோட பொருள் தான் ஆனா நீ என்ன சொல்ற என்னால அப்படி எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா அது உன்னோட பொருள் ஹேய் நீ வந்து என்ன சொல்ற உன்னோட பிளான் வந்து ஆசமா இருக்கு எந்த கம்பேர் பண்ணா அதனால நம்ம விஷயத்த பத்தி கவலைப்படாம ஆரம்பிக்க வேண்டியதுதான் நீ என்ன உண்மையிலேயே இத செய்ய போறியா என்ன உனக்கு என்ன காதுகீதி கேட்கலையா என்ன நான் செய்யணும்னு சொன்னேன் சரி நீ வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணு தான் ஆனா உண்மை என்னன்னா இது வந்து எனக்கு பிடிக்கல தான் இந்த பிளான கொடுத்ததும் நான் தான் ஏன்னா நானும் பாப்புலரா மாறணும் எனக்கும் ஆசை இருக்குது என்ன நான் அவள மாதிரி மாறணும் ஆனா நான் எப்பயுமே லஞ்ச் கூட பாத்ரூம் உட்காந்து தனியா தான் சாப்பிடுவேன் எனக்கும் அவள மாதிரி பாப்புலரா மாறணும் மத்தவங்க கூட எல்லாம் பழகணும் பேசணும்னு ஆசை இருக்கு இப்போ கூட சைட்ல டப்பா இருக்கு இது வந்து என்னோட பார்ட்டிஸ்க்கான ஐட்டம் தான் ஆனா எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவளை அப்படி விடுறது சரியா படல எனக்கு வந்து அவளோட பிளேஸ்க்கு எல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது இந்த டிராமா வந்து நடக்கும்னு யாருக்கு தெரியும் ஆனா இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால நம்ம இத பண்ணி தான் நான் சொன்ன மாதிரிதான் உனக்குள்ள நல்ல உலகம் இருக்காங்க சரி உனக்கு வந்து பசி எடுக்குதா பசி எடுக்குதுன்னா சொல்லு உனக்கு நான் ஸ்நாக்ஸ் தரேன் என்னது இந்த டைம்ல அதுதான் உனக்கு குறையா தெரிதா அவ ரொம்ப கோமாயிட்டு அங்கல இருந்து அடிச்சுட்டு போயிடறா இதுக்கப்புறம் அடுத்த நாள் சின்ன காட்டுறாங்க அங்க கிமித்தவோ அனௌன்ஸ்மெண்ட் குடுத்துனிருக்கான் எல்லாருமே இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நீங்க கேள்விப்படுற மாதிரி காமனஸ் கேர்ள்ஸ் அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பாங்க உங்களை கம்பேர் பண்ணா அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம ரீக்கு இப்ப நான் வர சொல்றேன் இப்ப பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா எல்லாம் ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கா இப்ப நீங்க பாக்குறீங்களா ரீக்கு இந்த மாதிரிதான் வெளியில இருக்க காமனர் பொண்ணுங்க அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் இப்படி தான் போடுவாங்க ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா அவளோட ஹேர் ஸ்டைல் அதை வந்து எப்படி பண்ணிருப்பா அதை வந்து என்னால கணிக்க கூட முடியல அங்க இதனால எல்லாருமே ஒரு மாதிரி ஆச்சரியமா பாத்துன இருக்காங்க அங்க ரீக்குவும் இதுக்கப்புறம் அவளோட போனை எடுத்து டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறா நான் வந்து இந்த போனை இதுக்கு முன்னாடி பாத்துருக்கேன் ஆனா அதுக்குள்ள அவங்க ஏரியா எல்லாம் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது எல்லாருமே அவங்களோட டெஸ்க பாருங்க நான் இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு மெசேஜ சென்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா இந்த போனை யூஸ் பண்ணி நம்மளால மெசேஜ சென்ட் பண்ணிக்க முடியும் அங்க எல்லாருமே அந்த போனை பாத்துன்னு இருக்காங்களா இதே ஒரு வாய்ப்பை வச்சு அங்க இருக்க எல்லார் கையிலயும் அவ மன்னிப்பு கேட்கறா இந்த மாதிரி நான் உங்களுக்கு தப்பான விஷயத்த பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க கே அந்த பொண்ணு மன்னிச்சு விட்டுறது நான் வந்து உண்மையிலேயே உன்னை மன்னிச்சுட்டேன்னு தெரியுமா ஆமா அன்னைக்கு வந்து நான் உன்னை தெரியாதனமா திட்டிட்டேன்னு நினைக்கிறேன் அது வந்து உன்னோட மனசுல இருந்தா என்ன மன்னிச்சிரு இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல எந்த விதமான விஷயமும் உன்னோட மனசுல இல்ல நீயோ நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்ப ஷேர் பண்ற விதமா நான் வந்து ஒரு விஷயத்தை உனக்கு காட்டுறேன் இப்ப நம்ம செல்ஃபி எடுக்கலாம் அந்த பொண்ணுக்காங்க ஒண்ணுமே புரியல ஏன்னா அவ வெறமா பார்க்க சொல்றாளா அதே மாதிரி அந்த பொண்ணு பண்ண அங்க செல்ஃபி எடுக்கிறாங்க இதுக்கு பேர் தான் செல்ஃபி இதுல வந்து நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் பிடிச்சவங்களுக்கு சென்ட் பண்ணிக்க முடியும் அதாவது எனக்கு பிடிச்சவ அதுனா எனக்கும் உங்களை ரொம்பவும் பிடிக்கும் அதாவது இந்த போட்டோவை நான் மறக்கவே மாட்டேன் என்னோட ரூம்ல கூட நான் வைக்கலாம்னு இருக்கேன் சரி வேற யாருக்காச்சும் என் கூட செல்ஃபி எடுக்கணுமா இதை கேட்டோன்னே அங்க நிறைய பேர் அவ ரொம்ப சந்தோஷமாகறா இதுக்கப்புறம் எல்லாருமே போயிடுறாங்களா நம்ம ரீக்கு தேங்க்ஸ் சொல்றா ஏன்னா நீ வந்து எனக்கு ஒரு மிக பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கா ரீபே பண்ணவே முடியாது முடியாது நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல இது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல ஆனா ரொம்ப நன்றி நீ இந்த மாதிரி ஐடியாவை கொண்டு வந்தது யாருக்குமே இந்த மாதிரி ஐடியா எல்லாம் வராது அதுக்கும் மேல நீ இப்படி பண்ணு நான் எதிர்பார்க்கல நீ ரொம்ப நல்லவன் தெரியுமா உன்ன மாதிரி ஒரு நல்லவனா நான் பார்த்ததில்ல இல்ல அதுக்கும் மேல உன்னை வந்து எனக்கு ஆனா அதுக்குள்ளே கிமித்தவன் சொல்றான் சொல்ல இந்த பிளான் வந்து எந்த இல்ல நான் இதை சொல்லக்கூடாது இருந்தாலும் உனக்கு நான் சொல்றேன் ஏன்னா இந்த பிளானுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நம்ம அயக்காதான் இது அவ தான் பிளான் பண்ணா ஆனா அவ வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் ஆனா பரவாயில்ல நான் சொல்லிட்டேன் ஏன்னா அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் இன்னும் அவளால் உங்க கூட பேச முடியல உங்க கூட அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கணும் அப்படின்னு தான் அவ பாக்குறா ஆனா அவ உண்மையிலே நல்லவ தெரியுமா நான் வந்து இதுக்கப்புறம் அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலான்னு இருக்கேன் நான் அவளுக்கு பேபேக் வந்து நான் பண்ணல ஏன்னா இந்த காமனர் பார்ட்டியில நம்ம யூஸ் பண்ண பொருள் எல்லாமே அவளது தான் அவ ஒரு நாள் இந்த பிளானை யூஸ் பண்ணி அவ பாப்புலர் ஆகலான்னு நினைச்சா நான் எப்போ நீ சோகமா இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்பயே அவ எல்லா பிளானையும் தூக்கி போட்டு உனக்காக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சா அதனால நானும் ஏதாச்சும் செய்யலான்னு இருக்கேன் இவன் சொல்லுவானா ஆனா ரீக்கு பார்த்தா அங்க ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சா அங்க அவளுக்கு எல்லா எல்லா விஷயமும் ஞாபகம் வந்து அதாவது இவன் கூட சுத்தினது அந்த டான்ஸ் பார்ட்டி எல்லாமே ஞாபகம் வந்தோன்னே என்ன ஆகுதுன்னு தெரியல நம்ம ரீக்கு அப்படியே ஓட ஆரம்பிச்சிடா ஹீரோ பின்னாடி வரா இருந்தாலும் அவன் அப்படியே தடிக்கு ஊந்துறான் ரீக்கு ஓட ஆரம்பிக்கிறா ஓடி ஓடி எப்படி கிமித்தோட ரூமியை திறக்கிறா அங்க ஹீரோ தடுக்கலாம் ட்ரை பண்றான் இருந்தாலும் அவன் தொந்தர்றா நீ வந்து உண்மையிலேயே ஒரு பைத்தியம் தான் உன வந்து எனக்கு பிடிக்கல இரு நானே உள்ள வரேன் ஏன்னா கிமித்த வந்து எனக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னா இரு ஒரு நிமிஷம் அவன் எல்லாத்தையும் சொன்னானா நீ வந்து எனக்கு தேங்க் யூ சொல்லணும் ஆனா நீ என்ன வெறுக்கிறேன்னு சொல்ற இதனால அவங்க ரெண்டு பேரு கிட்ட எல்லாம் சண்டை நடக்குதா நம்மளாலும் அங்க தடுக்கலான்னு பாக்குறான் ஆனா அவங்களுக்கு இடையில அங்க சண்டை போயினே தான் இருக்கு சரி வா நம்ம சண்டை போடலாம் அங்க ரீக்கும் அப்படியே மேல இருக்கிறா நீ வந்து பைத்தியம் நீ உண்மையிலே ஒரு பைத்தியம் தான் ஏ கிமித்தோ நீ என்னடா விரமா பாத்து நிற்க வந்து காப்பாத்துறா எனக்கு வந்து புரியல ஆமா நீ வந்து ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுற விரமா எங்க கிட்ட வந்து கேட்டிருக்கணும் அது உன்னோட தப்பு அதுக்கும் மேல இப்போ கிமித்தோ கூட ஒண்டி தான் நீ ஃப்ரெண்டா இருக்க எல்லாத்துக்கும் தப்பு சொல்லனா ஓ மேலதான் தப்பு சொல்ல முடியும் ஏன்னா நான் உன்னை கூப்பிட கூப்பிடும் நீ தான் கம்முன்னு உள்ள போயிடுற சரி உன்னால எதுவும் புரிஞ்சுக்க முடியாது உனக்கு வந்து என்ன பத்தி என்னதான் தெரியும் உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கும் மேல நான் எப்பயுமே உன்னை பத்தி கவலைப்படுவேன் தெரியுமா ஆனா நீ நீ பார்த்தா அந்த மாதிரி பண்ணியா அந்த மாதிரி எதுவும் நீ பண்ணல நீ வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது உங்களோட குழுல என்னால சேர முடியல அதாவது நான் பர்ஃபெக்டா இல்ல அதனால தானே நீங்க சேர்த்துக்கல அப்படிலாம் எல்லாம் இல்லை உன்னை பத்தி நான் ரொம்ப கவலைப்படுவேன் ஏன்னா நான் வந்து உங்ககூட பேச ட்ரை பண்ணா நீ வந்து பேசாம அப்படியே ஓடி போயிடுவேன் அப்பல எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் ஏதோ நான் அதை தாப்பு பண்ணிட்டேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது நீ தான் ஒரு முட்டாளுன்னு என்ன எதுக்கு முட்டாளுன்னு சொல்ற ஏன்னா நான் தான் உனக்கு அந்த பாட்டிக்கான பொருளை தந்தேன் அதனால தான் நீ நல்லா இருக்க நான் ஒண்ணு உன்கிட்ட கேக்கல நீ வந்து தானு இதனால அவங்க ரெண்டு பேரும் திரும்ப சண்டை போட ஆரம்பிக்கிறாங்களா இதையும் நம்ம ஆளு ஒரு விதமா பாத்துட்டு இருக்கான் தேங்க் இது வந்து பர்ஃபெக்டா இருக்கு அவங்க சண்டை போடுறாங்க ஆனா இது ஒரு விதமா தான் இருக்கு ஏன்னா அவங்க செக்ஸுவலா ஒரு மாதிரி மசில்ஸ ஒராச ஆரம்பிக்கிறாங்க இது அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏய் நீங்க வந்து நிறுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆனா அதெல்லாம் கண்டுக்காம நம்ம அயக்கங்கிற தலைக்கணை தூக்கி அடிக்கிறா இதனால கிமித்தோ அப்படியே வந்துடுறான் ஹே கிமித்தோ நீ நல்லா இருக்க எல்லாமே என்னோட தப்பு தான் நினைக்கிறேன் நீ என்ன தப்பு பண்ண நான் தானே அந்த தலைக்கணை தூக்கி வச்சேன் இல்ல நீங்க ரெண்டு பேருமே தப்பு பண்ணல சொல்லப் போனா அது என்னோட பேட் லக்கு தான் ஆமா ஆமா அதுவும் கரெக்ட் தான் இப்படி உங்க ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல சொல்றாங்களா அங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள திரும்ப சண்டை ஏற்படுது இதுக்கப்புறம் ரீக்கு போயிடறாளா அங்க ஆயுபா பார்த்து சொல்றான் நீ வந்து கவலைப்படாத நான் உனக்கு காமனஸ் பத்தி எல்லா விஷயமும் சொல்லி தரேன் அதனால உனக்கு இனிமேலும் எந்த விதமான பிரச்சனையும் வராது என்ன சொல்றேன் இந்த மாதிரி நானும் நார்மலான பொண்ணு தான் மத்தவங்க கம்பேர் பண்ணா நானும் போலேட்டாலா இருக்கிறேன் ஆனா நீ சொல்றதை வச்சு பார்த்தா அந்த மாதிரிலாம் தெரியல ஆனா அதுக்குள்ள டோரை யாரோ ஒருத்தவங்க திறக்கிறாங்க யார் அதுன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேர் கிமி தோம் கேக்குறான் ஆமா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க உடனே அவளோ ஒரு ஃபார்ம் குடுக்குறா இது இந்த கிளப்போட என்ட்ரி ஃபார்ம் அப்படின்னா நீ வந்து இந்த கிளப்ல ஜாயின் பண்ணலாம்னு ஆசையா இருக்கியோ பின்னாடி இன்னொரு ஒரு வாய்ஸ் தான் வந்து யார் அதுன்னு பார்த்தா ரீகு தான் நானும் உனோட கிளப்ல ஜாயின் பண்ணலாம் இருக்கேன் இது எனக்கான அந்த லெட்டர் ஏன்னா நான் வந்து உன் கூட ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ணலாம் அத பத்தி எல்லாம் யோசிக்க போறேன் நான் வந்து உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இது சாமுராய் பொண்ணு சொல்து எனக்கு உன் கூட இருக்கணும்லாம் ஆசை இல்ல இருந்தாலும் நான் தோக்கடிக்கணும்ல அதுக்காக நான் இங்க இருக்கேன் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லப்பா ஏன்னா நிறைய பேர் இருக்கிறது ஒரு தான் உருவாக்கும் ஆனா எனக்கு அப்செக்ஷன் இருக்கு இந்த மாதிரி இந்த பொண்ணு இவ எதுக்கு இங்க வந்திருக்கா கொஞ்சம் கம்மன் ஆகுறியா ஏன்னா அவன் இந்த கிளப்ல ஜாயின் பண்ணும் தான் வந்திருக்கா ஆனா ரீக்கு அதெல்லாம் கண்டு கம்ம சொல்றேன் எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல தான் பிரச்சனைனா இந்த மாதிரி இந்த கிளப் அவ டிராப் பண்ணிட்டு போகலாம் இதை வந்து நீ சொல்லக்கூடாது அதுக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா போய் என்ஜாய் பண்ண வேண்டியதானே அந்த டீ பார்ட்டியில போய் என்னால அப்படி எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா நான் இப்ப ஒரு கிளப்ல இருக்கேன் அதுக்கும் மேல டீ பார்ட்டிக்கு எல்லாம் இப்ப போறதுக்கு டைம் இல்ல அதனால ரெண்டுத்தையும் எல்லாம் நல்லா பண்ண முடியாது எனக்கு வந்து நல்லாவே புரியுது என்ன வெறுப்பு எத்தனை வந்தானே இதெல்லாம் சொல்ல இருக்க நீ சொல்றது தப்பு என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் வெறுப்படுத்துற மாதிரி எந்த விதமான விஷயத்தையும் நான் சொன்னதில்ல மத்தவங்களுக்கு கேட்டவ ஒரு மாதிரி வாந்தி எடுக்கிற மாதிரி எல்லாம் பண்றா உனக்கு வந்து வாந்தி எடுக்கணும்னா தான் எக்ஸிட் இருக்கு அப்படி இந்த கிளப்ப விட்டு நீ வெளியில போயிடலாம் என்னால எல்லாம் வெளியில போக முடியாது நான் எதுக்கு வெளியில போனோம் ஆனா எனக்கும் ஒரு டவுட் இந்த மாதிரி இவங்க எப்போ ஃப்ரெண்ட்லியா மாட்டாங்க ஆனா அதுக்குள்ள நம்ம கிமித்தம் மேல ஒரு பேண்டி வந்து விழுமா யார் அதுன்னு பார்த்தா திரும்ப ஆவதான் அவ எல்லாத்தையும் கைட்டி போட்டு அங்க எழுத ஆரம்பிக்கிறா இதுக்கு தெரிஞ்சு இதை நான் ரெக்கார்ட் பண்ணு நினைக்கிறேன் ஏன்னா நம்பர்ஸ்லாம் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனா அதுக்குன்னு நீ கீழே கொஞ்சம் வச்சிருக்க மேல அதெல்லாம் வச்சா நல்லா இருக்கும் பின்னாடி அவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுனு இருக்காங்களா திடீர்னு அந்த கூஜோ அந்த பொண்ணு வந்துடுறா அவ இதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே கதுவ முடிட்டு திரும்பவும் கதுவு துறக்கிறா பார்த்தா அவகிட்ட ஏதோ ஒரு பெரிய கத்திரிக்கோள் இருக்கு நம்ம ஹீரோக்கோ பூஞ்சி போயிடுச்சு அவனுக்கு அது இல்லாம பண்ண போறாங்கன்னு இதனால கெமித்தோக்கும் புரியுதா அங்க மசில்ஸா இருக்கிற ஆளுங்களோட வீடியோவெல்லாம் ஓட விடுறான் ஆளு பாத்தீங்களே இவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க தான் என்னோட வாழ்க்கை நான் வந்து இவங்களுக்காக என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருக்கேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கே புரியுது அதுவும் அதோட கத்திரிக்கோளை உள்ள வைக்குது நான் நினைச்சு பார்க்கல நீ நீ நஞ்சு பார்த்த மாதிரியே ஒரு கே பாய் தான் நான் அதை தப்பா நினைச்சுக்கினேன் நீ கே பாய் இல்லையோன்னு அங்க மத்த பொண்ணுங்களும் கேக்குறாங்க மசில் மேனா உனக்கு பிடிக்குமா நான் அதை பத்தி அப்புறமா உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் அங்க இந்த சுவாடு வச்சு நிற்க பொண்ணு போட்டோ எல்லாம் கிளிக் அடிக்குது இப்படி இவ போட்டோவை எடுக்கிறதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போரிங்கா இருந்திருக்கலாம் நான் கடைசியில கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இந்த அனிமையில நிறையவே சம்பவம் இருக்கு சோ மிஸ் பண்றாதீங்க மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க புதுசா பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் என்னாலையும் இந்த மாதிரி ஃபினிஷ் டைனி மிஸ்ஸை டெய்லியும் அப்லோட் பண்ண முடியும் ஸோ லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க இவங்க இந்த எப்படிவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த விடியவை இங்கேயே முடிச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எப்பசோட்டில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாச்சிங் சார்